ஆக்சுவலாக அந்த கடைசி ஒரு மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து என்னால் வந்து எதுவும் வீடியோஸ்லாம் போட முடியல. என்ன ரீசன்னா இந்த சீசன் டைம், அதாவது என்னென்னா அந்த வெட்டிங் இதெல்லாம் வந்துச்சுல, அதனால் ஸ்டூடியோ ஒர்க்லாம் கொஞ்சம் இருந்ததுனால அதில் தான் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இதில் வந்து சுத்தமாக எனக்கு டைம் இல்லை. இருக்கிற டைத்தில் ஆஃப்லைனில், அதாவது நான் பெருசாக வீடியோ போடாமல் இங்கே இருக்கிற வேலைகள் பார்த்திங்கன்னா நிறைய வேலைகள் பார்த்திங்கன்னா அந்த ஒரு மாதத்தில் நிறைய பண்ணியிருக்கேன். பிரயோஜனமான நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா பண்ணியிருக்கேன். அந்த ஒரு மாதத்தில் என்னென்ன மாதிரியான வேலைகள்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்றத எல்லாத்தையும் போயிட்டு காமிக்கிறேன். இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்றத சொல்கிறதுக்கு முன்னாடி இவங்கிட்டேருந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இவர் வந்து நம்ம புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்கிற ஆள். அதாவது என் ஃப்ரெண்டு வந்து ஒருத்தன் மதுரைக்கு போயிருக்கான். அப்போ யதார்த்தமாக பைக்கில் போகும்போது இந்த நாயோட அந்த குட்டி இருக்குல்ல, இதோட ரைட் காலில் வந்து ஏற்றிட்டேன். அது மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அதை எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாள் பக்கம் ட்ரீட்மெண்ட் பார்த்து குட்டி நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஓரளவு நல்லா ஆக்டிவாக இருக்குது இங்கே, அதனால நீ வந்து எடுத்துக்கறனா எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னால் நானும் போய் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. சரி ஓகே, நம்ம எடுத்துங்க போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போட்டிருக்கேன். இனிமேல் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து அந்த ரைட் சைட் கால் மட்டும் லைட்டாக தாங்கி தாங்கி நடக்கும், ஆனால் சரியாயிரும். சின்ன குட்டி தானே, தெரியுதா? அந்தளவுக்கு பெருசாக தெரியாது, ஆனால் இந்த ரைட் சைட் கால் மட்டும் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து சரியாயிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு 3 பேர் நிற்கிறாங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன், அவனை கொண்டு போய் விட்டுறணும், இந்த பொட்டையை கொண்டு போய் விட்டுறணும் அப்படின்னு சொல்லி. இப்போதைக்கு 3 பேர் இருக்காங்க, பார்த்துக்குறோம். அந்த செம்பரியாட்டுக்கார ஐயா கேட்டிருக்காரு, ஒரு வேலை அவட்ட கொடுக்குற மாதிரி இருந்தாலும் இருக்கலாம், இல்லை இங்கேயே நிற்கிற மாதிரி இருந்தாலும் இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இருந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்புறம் நான் பண்ண பிரயோஜனமான வேலைகளில் ஒன்று, இந்த கத்திரி பார்த்திங்கன்னா நட்டு வச்சுருக்கேன். ஃபுல்லாக வந்து சொட்டு நீரை போட்டு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கத்திரி வச்சுருக்கேன். இந்த பக்கம் ஃபுல்லாக களை எடுத்தாச்சு, ஆள் விட்டுச்சு பார்த்திங்கன்னா களை எடுத்தே நமக்கு அந்தளவுக்கு பக்குவெல்லாம் தெரியாது. இதில் மட்டும் இன்னொரு 2-3 பார் மட்டும் களை எடுக்கணும். கிட்டத்தட்ட அந்தாருக்கா எவ்வளோ தூரம் போட்டிருக்கேன்னா, இந்த போட்டிருக்கேன்னா இது வரைக்கும் பார்த்திங்கன்னா கத்திரி கண்டு நட்டு வச்சுருக்கிறேன். இந்த பார் வரைக்கும் இதிலேருந்து இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கத்திரி வந்து நட்டுருக்கேன். இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அகத்திலாம் அந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி ரொம்ப சின்னதாக இருந்திருக்கும், இப்போ வந்து ஓரளவுக்கு பெருசாகிடுச்சு. அதாவது இந்த அந்த ஸ்டார்டிங்கிலேருந்து இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அகத்தி, இன்னுமே பார்த்திங்கன்னா அந்த பக்கத்துலேயும் பார்த்திங்கன்னா அந்த கடைசிக்கு கொஞ்சம் தள்ளி இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த இருக்கா புல் மாதிரி இருக்குல்ல, இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா புல் கிடையாது, எல்லாமே பார்த்திங்கன்னா அகத்தியே, தெரியுதா? இந்த ஸ்டேஜில் இருக்குது பா ஹை. அதுக்கப்புறம் இதில் ஃபுல்லாக வந்து வெண்டி கத்திரி இந்த மாதிரி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா. பைப்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பைப் வாங்கி போட்டிருக்கேன். அதாவது நான் ஃபுல்லாக நான் இதிலேருந்து இந்த இப்போ ரீசெண்டாக நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மொத்தமாக வந்து பெருசாக இன்வெஸ்ட் பண்ணுறதோ இல்லை மொத்தமாக ஒரு வேலையை பார்த்தலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறதோ எனக்கு தெரிஞ்ச அந்த அளவுக்கு அது சரியாக இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் டைம் கிடைக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தோன்னா அந்த வேலை வந்து கொஞ்சம் தெளிவாக இருக்குது. நான் சொல்கிறது பர்டிகுலராக எல்லாத்துக்குமே பொருந்தும், பர்டிகுலராக அந்த விவசாயம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு இது ரொம்பவே நல்லா பொருந்தது, அதனால் இப்படியே பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். அதனால் ஒரு 2 பைப்பு 3 பைப்பு அந்த மாதிரி போட்டு அதுக்கப்புறம் வந்து இருக்குல்ல இந்த மாதிரி ஓஸ்லாம் போட்டு போட்டு பண்ணோம்னா கொஞ்சம் நீட்டாக பண்ணுற மாதிரி இருக்குது, அதனால் அந்த மாதிரி பண்ணிக்கலான்ற மாதிரி பார்க்குறேன். இதில் நட்டுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 90% பார்த்திங்கன்னா நாட்டுக்கத்திரி, அதுக்கப்புறம் ஒரு 10% வேணால் இந்த கீரி கத்திரின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா நட்டுருக்கேன். இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நாட்டுக்கத்திரி தான். அந்த சைடில் மட்டும் கொஞ்சம் கீரி கத்திரி நட்டுருக்கேன். அதுக்கப்புறம் அந்த பக்கம் கொஞ்சம் வெண்டிக்காய் நட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கூட கொஞ்சம் கீரி கத்திரி கூட போடலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கேன். அப்புறம் இந்த மிதி பாவம்னு சொல்லுவாங்கல்ல, இந்த நம்ம சின்ன பாவக்காய் இருக்குமா அது, அப்புறம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள்லாம் இது. அதாவது மெயின் வந்து பார்த்திங்கன்னா அந்த கத்திரியும் வண்டியும் நட்டுட்டு இந்த மிதி பாவை, அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் வந்து இன்னும் ஒரு சில இதெல்லாம் வந்து இருக்குது, இந்த கோவக்காய் அதெல்லாம் போடுவாங்கல்ல, இதெல்லாம் வந்து ட்ரையல் மாதிரி பார்ப்போம், போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா இருந்துச்சு வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி அடுத்தடுத்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா. கோழி சேவல்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 8 சேவல் பக்கம் ஃப்ரெண்ட்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து விட்டேன், ஏன்னா அது கொஞ்சம் பெருசாகவும் இருக்குது. அடுத்த இன்னொன்று என்னென்னா, நிறைய சேவல்கள் இருந்து நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது, அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய சேவலை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அவன் வந்து கொடுத்துட்டேன். ஒரு 2-3 சேவை மட்டும் இப்போதைக்கு அதாவது பட்டா ஸ்டேஜில் இருக்குது, சரியா? அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சிறுவிட சேவை வந்த ஒன்றைக்கு தான் அதையும் பார்த்திங்கன்னா நான் வந்து வச்சுக்கிட்டேன். மற்றபடி ஓரளவு என்ன கம்மி பண்ணிக்கிறது நல்லது, அடுத்தடுத்து நோய் வர்ற மாதிரி எனக்கு எதுவும் வரல, அங்கிட்டுக்கிட்டு வர்ற மாதிரி கேள்விப்பட்டேன், அதனால் சரி கொஞ்சம் குறச்சிக்கிறோம். ஏன்னா ஆல்ரெடி எனக்கு 2 டைம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நிறையா வந்துட்டுருக்கும், டக்குன்னு ஒரு நோய் வந்து இது பண்ணிடும், அதனால் சரி ஓகே கொஞ்சம் குறச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சேவல்களை மட்டும் கொடுத்துருக்கேன். மற்றபடி வேறு எதுவும் குஞ்சு இந்த மாதிரி எதுவும் கொடுக்கல. ஒரு 2 கோழி வந்து முட்டை போட்டு அடையில் உட்காந்துருக்கு, மற்றபடி இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே பா 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 பா. அப்புறம் புறா நான் உங்ககிட்ட சொல்ல பார்த்தீங்களா, புறாவில் வந்து ஆமாம் கரண பேர் ஒரு 3 பேர் எக்ஸ்ட்ரா இருக்கும். நம்ம சந்தோஷ் ப்ரோகூனில் வந்து நல்ல பம்பு வந்து விட்டது, அதனால் ஒரு 3 பேர் கொண்டு வந்து இங்கே விட்டுட்டார். அதுக்கப்புறம் முஸ்கி பேரில் ஒரு 2, ஆமாம் அங்கே நினைக்கிறேன் என்ன நினைக்கிறேன், ஒரு 2 கலர் பேர் மட்டும் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து விட்டுருக்காரு. இந்த நிற்கிதா அதுக்கு நேரம் நிற்கிதா, ஆமாம் அந்த பேரும் அதுவும் கொண்டு வந்து விட்டுருக்காரு. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம வீட்டில் இருந்துச்சுல சதீசனோட புறா எங்கே, அந்த அங்கே இருக்கும்போது அங்கே கூண்டு இருந்துச்சா அப்போம்போது பூனை உள்ளே போச்சு இல்லை, ஆமாம் அந்த டயத்தில் தான் நினைக்கிறேன்.
அப்போ போன புறாவை நான் வந்து இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா காலையில் பிடிச்சிட்டே வந்து வந்தேன். எங்கே உனக்கானா இந்த அன்றைக்கிது பாருங்கள். ஏன் இவ்வளோ நாள்னா அந்த வீட்டில் இருக்கிற குண்டுக்குள்ள வந்து போயிடும் போயிடும்னு சொல்லி நானும் பார்த்தேன், ஆனால் அது போகிற மாதிரி தெரியல. இன்றைக்கி தான் வந்து டெய்லி பொட்டுக்கல்ல இதெல்லாம் எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா வச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. இன்றைக்கி தலைவன் வந்து உள்ளே போய் உட்காந்துக்கிட்டேன், அதோட பிடிச்சிட்டு கொண்டு வந்து இங்கே விட்டுருக்கேன். அப்புறம் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக போயிட்டுருக்கிற வேலை என்னென்னா இந்த வேலை. ஏன்னா இப்போ வந்து இனிமேல் மழை சீசன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆயிரும், அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த எண்ணெய் காட்டுற மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது. அதனால் இதை ஃபுல்லாக உடச்சி காயப்பட்டுருக்கேன். டெய்லி வந்து இந்த வேலை தான் போயிட்டுருக்கு, இன்னொரு நாலஞ்சு நாளைக்கு தொடர்ந்து எனக்கு தெரிஞ்சு இந்த வேலை தான் போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா மழையில் அப்படியே கிடச்சினா எல்லாமே வீணாக போயிடும். அதனால் அதுக்கு முன்னாடி நம்ம இது பண்ணி இந்த மாதிரி பதப்படுத்தி கரெக்டாக வச்சுக்கிட்டோம்னா நமக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து நம்ம வந்து எண்ணெய் ஆட்டிக்கலாம். அதுக்காக இந்த ஒரு மாதத்தில் வந்து நான் பண்ண ரொம்ப முக்கியமான ஒரு வேலையாக நான் பார்க்குறது என்னென்னா இந்த மாந்தோப்பு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சுத்தம் பண்ணிட்டேன். கீழே ஃபுல்லாக அவ்வளோ சருகு பார்த்தீங்கன்னா இருந்துச்சு, தெரியுதா? இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அவ்வளோ சருகு இருந்துச்சு, இதை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சுத்தம் பண்ணிட்டேன். ஏன் சுத்தம் பண்ணணும் அப்படின்னா முக்கியமான விஷயம் இந்த டைம் போன டைமே எனக்கு, அதாவது நார்மலாகவே போன வருஷம் பார்த்திங்கன்னா யாருக்குமே பெருசாக வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் வந்து யாருக்குமே காய்க்கல, ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்துச்சு, சரியா? அதாவது என்னோட சரௌண்டிங்கை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் இப்போ கோட மாங்காவை என்னமோ சம்திங் சொன்னாங்க, அது கூட காய்க்கும் அப்படின்னாங்க, அதுவும் எனக்கு காய்க்கல. அதுக்கு மெயினான விஷயம் என்னென்னா இந்த முசுறுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, இந்த இந்த மாதிரி கூடு கட்டி கூடு கட்டி ஒரு இது ஒன்று இருக்குமே, எறும்பு இருக்கும்ல, அந்த எறும்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த பூ இது எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணி விட்ரும். அதனால் இது எல்லாத்தையும் இதில் தான் பார்த்திங்கன்னா அந்த சருகில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான எறும்பு இருக்கும், அதை ஃபுல்லாக இப்போ அள்ளி போட்டாச்சா. அடுத்து இதுக்கு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த முசுருக்கு மட்டும் பார்த்திங்கன்னா மருந்து வந்து அடிச்சு விட்டலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிருக்கேன். அதனால் அதை இது பண்ணி விட்டோம்னா அடுத்தடுத்த வருஷங்களில் நமக்கு வந்து கொஞ்சம் காய்க்கிறது வந்து ஓரளவு கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால் பண்ணிடலான்ற மாதிரி இந்த இருக்கா இதே பார்த்திங்கன்னா அந்த முசுறு. இப்போ இதை நான் இதை இப்படி எடுத்து பார்த்திங்கன்னா செம்ம இது இருக்கும், தெரியுதா? இந்த மாதிரி அப்படியே கட்டி கட்டி அந்த அந்த கொழுந்து இதெல்லாம் வருது பார்த்திங்கன்னா அந்த பூ இதெல்லாம் வருதுல்ல அதெல்லாமே இது ஓரளவு டேமேஜ் பண்ணுன்ற மாதிரி சொன்னாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக அந்த வேலையை முடிச்சிடணும் நம்ம, அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். அங்கே வந்து கத்திரி கண்டு காமிச்சிருந்தேன்னா அதில் வந்து கத்திரி நட்டுருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நான் காமிச்சேனா என்னென்னு எனக்கு தெரியல, ஆனால் காய்ச்சது வந்து இப்போ தான் ஒரு 20 நாள், ஆமாம் ஒரு 15 நாள்லேருந்து 20 நாளைக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா வெண்டிக்காய் வந்து காய்க்க ஆரம்பிச்சிச்சு. இதுலேயும் பார்த்திங்கன்னா சொட்டுநீர் போட்டுருக்கேன், நான் ஃபுல்லாக சொட்டுநீர் போட்டு வெண்டிக்காய் நட்டு வச்சுருக்கேன். இது வந்து அந்தளவுக்கு சூப்பரான ஒரு விளைச்சல்னு சொல்லி சொல்ல முடியாது, ஏன்னா நான் வந்து வெண்டியோடு சேர்த்து அகத்தியும் சேர்த்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். அதனால் அந்தளவுக்கு வந்து பெருசாக இல்லை, ஆனால் ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன், தெரியுதா? டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோலேருந்து 3 கிலோக்குள்ளே அதிகபட்சம் பார்த்திங்கன்னா பிடுங்குறேன் இந்த மொத்த இடத்துக்கும். அதாவது அங்கிட்டு இருக்கிறது ஃபுல்லாக அகத்தி, அதாவது காமிக்கிறேன் பாருங்களேன் எத்தனைனா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14 இந்த 14 வருஷம் இருக்கா, இந்த 14 வருஷையில் அகத்தியும் வெண்டியும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நட்டு விட்ருக்கேன். இதுவும் ஓரளவுக்கு கரெக்டாக தான் வருது. இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா இந்த வெண்டி முடிஞ்சோடனே இதை ஃபுல்லாத்தையும் மறுபடியும் உழுது விட்டு இதில் வந்து அகத்தி வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு பண்ணிட்டேன். வெண்டி இல்லை கத்திரி ஏதாவது ஒன்று வந்து நட்டு விட்டுலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். ஸோ ஃபைனலி என்னோடய லாஸ்ட் ஒரு மாதம்ன்றது இப்படி தான் போச்சு. இந்த மாதிரியான வேலைகள் தான் பார்த்திங்கன்னா பண்ணிட்டுருந்தேன். இனிமேல் கொஞ்சம் ஃப்ரீ டைம் நிறையா இருக்குது, அதனால் மற்ற வேலைகள் எல்லாத்தையும் இனிமேல் பார்க்கணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த மீனுக்கு வந்து இப்போ இந்த கேணிக்குள்ளே மீன் கிடக்கல, இது வந்து இப்போ இறை இல்லாமல் அது எனக்கே அப்படியே தெரியுது. அந்த தவக்காலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்கிற திண்டு அப்புறம் அந்த கீழே இருக்கிற கல் இதுகளில் போயிட்டு உட்காந்து உட்காந்துக்குது. அது ஏன் அப்படியே உட்காந்துக்குதுன்னு பார்க்கும்போது அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணிச்சு இப்போ இறை இல்லாமல் தான் உட்காந்துட்டுருக்கு. ஏன்னா இது வந்து ஊற்று தனியாக இருந்தால் கூட ஏதாவது கொஞ்சம் அப்படி இப்படின்னு அழுக்கு இந்த மாதிரிலாம் இருக்கும், இது போரில் இருந்தால் வருது, ஊற்றுலாம் பெருசாக கிடையாது இங்கே. அதனால் போரில் இருந்து நம்ம டெய்லி இது பண்ணிகிட்டே இருக்கிறதுனால உள்ளே வந்து அதுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு வேலை எதுவும் இல்லையோ அப்படின்ற மாதிரி இருக்குது. யதார்த்தமாக நேற்று வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோறு அள்ளி உள்ளே போட்டால் எல்லாமே வந்து அவ்வளோ இதாக சாப்பிடுது, தவக்கால் எதுவும் சாப்பிடல. ஆனால் அந்த மீன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 1 நிமிஷத்துக்குள்ளே மொத்த சோறையுமே பார்த்தீங்கன்னா காலி பண்ணிடுச்சு, அந்தளவுக்கு டக் டக் டக்குன்னு சாப்பிடுது. அதனால் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் பசியாக தான் இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு உள்ளே போடுற மாதிரி ஏதாவது சாப்பாட்டுக்கு ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா அது வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து அசோலா வந்து நம்ம ரெடி பண்ணலாம், அதாவது பெட்டு மாதிரி வச்சு அசோலா வந்து போடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கேன். அசோலா ப்ளஸ் வேறு ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். அசோலா போடலாமான்றதும் எனக்கு அந்தளவுக்கு சரியாக தெரில, போடலான்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அதனால் வேறு ஏதாவது ஐடியா இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா இப்போ அவன் ரொம்ப நான் வந்ததுலேருந்தே அதே சைஸில் தான் இருக்கேன், எதுவும் பெருசாக ஆகலை. அதனால் ஏதாவது அவங்களுக்கு ஃபுட்டும் போடணும். இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. இதே மாதிரி அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் மறுபடியும் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.